हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर शिव शिव शंकर தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபெரிவாளோட திருத்தொண்டர்கள்ல திரு பரணீதர் அவர்களோட தொண்டு அனுபவத்தை பார்த்துட்டு வரோம். இவருக்கு கலைமாமணி விருது கிடைச்சது, அதை பெரியவாள்கிட்ட அர்ப்பணம் பண்ணி பெரியவா பிரசாதமாக அதை எடுத்துன்னு வந்து இவருக்கு மனசுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பெரியவாளோட கைங்கரியத்தில் எப்படி பெரியவா ஒரு வாய்ப்பு கொடுத்தா அப்படிங்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி. பெரியவாளோட பரம பக்தர் நாகராஜன் அப்படின்னு நுங்கம்பாக்கத்தில் இருந்து இவர் பரணீதரனோட உடன் பிறவாத ஒரு சகோதரர் மாதிரி அப்படி ஒரு அந்யோன்ய நட்பு இவாளுக்குள்ள. அந்த நாகராஜன் பரம பக்தராக இருந்ததுனால அப்பப்போ காஞ்சிபுரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணுவார். பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து அந்த தரிசனத்தில் என்னென்ன அனுபவம் ஏற்பட்டதுன்னு அப்படியே உணர்ச்சி பொங்க அப்படியே வர்ணிப்பிறான். வர்ணிச்சுட்டு சும்மா இல்லாத அடுத்தரும் நீனும் கட்டாயம் உண்டா ஸ்ரீதர் அப்படின்னு இவர் கூப்பிடுவார். இவர் ஆஹா அப்படிம்பர். இப்படி பல சந்தர்ப்பம், பல முறை நாகராஜன் போய் 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 பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தன்னோட தரிசன அனுபவங்களை உணர்ச்சி பொங்க இவர்கிட்ட வர்ணிச்சு நீ வரணும் அடுத்த தரம் கட்டாயம் வரணும் அடுத்த தரம் கட்டாயம் வரணும் அப்படிம்பர். ஆனால் என்னமோ தெரியல இவருக்கு ஆஹா வரேன் வரேன்னு சொல்லி அது தட்டி 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 அப்படியே போயிட்டே இருந்தது. அப்படி இருக்கிறதே 1957 தெரியவா சென்னையில் கேம்ப் இருக்கிறதே தான் இவருக்கு பார்க்குற முத முதல்ல தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம். அப்படி இருக்கிறதே பெரியவா நுங்கம்பாக்கத்தில் 18 கேம்ப் போட்டிருந்தா. அந்த 18 இந்த நாகராஜனும் இவரும் அங்கேயே வாசம் பண்ணியிருந்தா. பெரியவா இருந்த கேம்ப்லேயே இருந்தா 18 முழுக்க இருந்தா. அதோட இல்லை, இவா நுங்கம்பாக்கம் இளைஞர் சங்கம் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தா, அதில் பரணிதரன் தான் செக்ரட்டரி, இந்த நாகராஜன் துணை செயலாளர், இவா ரெண்டு பேரும் இருந்தா. இவா தான் பெரியவாள்கிட்ட போய் நுங்கம்பாக்கம் வரத்தை நாங்கள் சுவாகத பத்திரிகை படித்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு போய் கேட்டது. அதே மாதிரி ஒரு 2000 பெரியவாளோட திருவுருவப் படம் பிரிண்ட் பண்ணி அந்த சமயத்தில் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட சொல்ல பெரியவா ஒரு உத்தரவு பண்ணியிருந்தாளே. இதை முன்னமே பார்த்துருக்கோம். இவா போய் கேட்குறதே பெரியவா என்ன சொல்கிறா, நீங்கள் இந்த கேம்பில் வச்சுன்னு கொடுக்க வேண்டாம், நீ ஒன்று பண்ணு, ஒரு நோட்டு எடுத்துக்கோ, பேனாவை எடுத்துட்டு நுங்கம்பாக்கத்தில் உள்ள எல்லார் வீட்டுக்கும் போய் அந்த வீட்டு தலைவரோட பேர் விலாசம் எல்லாத்தையும் எழுதிண்டு அவளுக்கு ஒரு படத்தை கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா இல்லையா. அதனால் அதை இவா பண்ணிட்டுருக்கா. பண்ணின்னு இருக்கிறதே அன்னன்னைக்கு பெரியவா கேட்பா, ராத்திரி இவா இங்கேயே படுத்துன்னுக்கிறதுனாலே இன்றைக்கி எத்தனை வீட்டுக்கு போனாள், எத்தனை பேரை பார்த்தாள், எத்தனை பேருக்கு படம் கொடுத்தாள், என்னெல்லாம் நடந்தது அப்படின்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் விசாரிப்பா. இப்படியே விசாரிச்சுட்டுருக்கா எல்லாம் பண்ணியிருந்தா. ஆனால் இவாளுக்கு புரியல, ஏதோ படம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம், எதுக்கு பெரியவா அவளோட அட்ரெஸ்ஸு பேர் இதெல்லாம் எழுதிக்க சொன்னா அப்படின்னு புரியல. அந்த நோட்டையும் பறித்து பறித்து அன்னன்னைக்கு யார் யார் வந்திருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு பெரியவா திருப்பி கொடுத்துருவா. இந்த நுங்கம்பாக்கம் கேம்பை முடிச்சுன்னு பெரியவா வேறு பேட்டைக்கு கேம்புக்கு போனாலும் இவாள்லாம் தினம் போவா. இவா ரெண்டு பேரும் இந்த நாகராஜனும் பரணீதரும் போய் போய் இது மாதிரி சொல்கிறது பெரியவா அப்பவும் கேட்டுப்பா, எந்தெந்த வீட்டுக்கு போனேள், இன்றைக்கி என்ன, யாருக்கெல்லாம் கொடுத்தேல், எல்லாம் விசாரிச்சுட்டு இப்படியும் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிறதே அந்த நோட்டு முழுக்கலும் பெரியவா பார்த்துட்டா, எல்லாம் சந்தோஷப்பட்டா. அப்புறம் இதை எதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் அப்புறம் பின்னால் சொல்கிறேன் அப்படின்ட்டா பெரியவா. எதுக்கு நோட்டெலாம் குறிச்சுக்க சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணங்கள் பின்னால் சொல்கிறேன் அப்படின்னு விட்டா. இவள் அதுக்கு மேலே ஒன்றும் கேட்க முடியல. ஆனால் இப்போ பெரியவா சென்னையை விட்டு போகிறா அப்படின்னு தெரிஞ்சுது.
அப்படி இருக்கிறதே பெரியவா நார்த் மெட்ராஸில் கேம்ப்பு. தெரிஞ்சால் இவ பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த நோட்டை எடுத்துகிட்டு ரெண்டு பேருமா போகிற போனால் ராத்திரி அங்கே இருந்து தரிசனம்லாம் பண்ணினா ராத்திரி திரும்பி வரணும். 10 மணி ஆகிடுத்து. பெரியவா தரிசனம் விஷயம்லாம் கொடுத்துட்டு பெரியவா உள்ளுக்குள்ளே விஸ்ராந்திக்கு போகிற சமயம். இவள் வீட்டுக்கு வரணும்னா பஸ்ஸு கடைசி பஸ்ஸு போயிடுத்து. அதனால் இவளால் திரும்பி வீட்டுக்கு வர முடியல, நுங்கம்பாக்கத்துக்கு வர முடியல. உடனே அங்கேயே ராத்திரி படுத்துன்னுட்டு காரத்தால் பஸ்ஸை பிடிச்சி வரலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கலாம்னா கண்ணன்னு பெரியவாள்கிட்ட கேங்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு, பெரியவா இங்கே யாரும் ராத்திரி தங்கப்படாதுன்னு உத்தரவு, அதனால் நீங்கள் இங்கே தங்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இவாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே இவா சொன்னால், நாங்கள் அந்த வெளியில் திண்ணையில் படுத்துக்கிறோம், உள்ளே வேணால் தங்கலை, நீங்கள் கதவை சாத்திருங்கோ, வெளியில் திண்ணையில் படுத்துன்னுட்டும் காலங்காலத்தால் என்னென்னு பஸ்ஸு ஃபஸ்ட்டு பஸ் வந்தோன்னு அங்கே பிடிச்சி போகிறோம் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை அங்கேயும் படுத்துக்கூடாது அப்படின்னு ஏதோ சொல்லின்னு இருக்கா. பெரியவா அப்படாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னுக்கிறதே உள்ளேருந்து பெரியவா குரல் கொடுத்தா. உடனே கண்ணன்ட்டு கேட்குறா, யாரா கண்ணா அந்த நுங்கம்பாக்கம் குழந்தைகளா அப்படின்னா. உடனே இவர் சொன்னார், ஆமாம் அப்படின்னா, அவளை உள்ளே வந்து படுத்துக்க சொல்லும் அப்படின்னு சொன்னோடனே இவாளுக்கு, அப்பாடா நம்ம இங்கே வெளியில் இவாத்து பேசின்னு இருக்கிறது உள்ளுக்குள்ளே காதில் வாங்கியிருக்கா. உடனே உள்ளே வந்து படுத்துக்க சொல்லுன்னா இவளுக்கு வேறு சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. போனால் பெரியவா அப்படி படுத்துனுக்க இவ துண்டை விரிச்சுன்னு படுத்துண்டாச்சு. வெடிகாரத்தால் 4 மணி இருக்கும். இன்னும் எழுந்தின பெரியவா இவாளோட பேச ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல் பேசிகிட்டே இருக்கா. என்ன பேசினா அப்படின்னா, இவாளோட அந்த நோட்டெல்லாம் எழுதிருக்காளே அதெல்லாம் பற்றி விசாரித்தா. அப்புறம் கன்னிகாதான ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்றும் ஆரம்பித்தா பெரியவா. அந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டை பற்றி இந்த பசங்கள்கிட்ட ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னான். அது எதுக்காக அப்படின்னா, 7 பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு சமமாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த வரதட்சணை கொடுமை, சீரசனத்தி சொல்லுமே, இதனாலலாம் பல பெண்களுக்கு கல்யாணம் அதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. அதுவும் ரொம்ப ஒரு பிராமண குடும்பத்தில் ரொம்ப வறுமையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே ஒரு கஷ்டமான காலமாக இருந்தது. அதுக்காகத்தான் கன்னிகாதான ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காஞ்சி மடத்தில் இது மாதிரி வசதி இல்லாதவாளுக்கு கூரைப்புடவை கொடுக்கறது, திருமங்கல்யம் கொடுக்கறது, இது மாதிரிலாம் பண்ணுறது அப்படின்னு. அந்த 7 பெண்களோட கல்யாணத்துக்கு உதவணுங்கிறதுக்காக தான் இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்லி, அந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டு நோக்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு, நீங்கள் என்ன பண்ணும், உங்கள் நுங்கம்பாக்கம் இளைஞர் சங்கத்தில் இதில் தொண்டு புரியணும் அப்படின்னு பெரியவா ஒரு உத்தரவு பண்ணான். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, முன்னால் இந்த படம் கொடுக்கறதே ஒருத்தர் வீடாக போய் அவள் குடும்ப தலைவர் பேர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு படம் கொடுக்க சொல்லியிருக்கா இல்லையா, அந்த அட்ரஸ்லாம் எடுத்துங்கோ. நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லார் வீட்டுக்கும் போங்கோ, ஒவ்வொருத்தர் வீடாக போய் எல்லாத்தையும் சொல்லுங்கோ. அவள் என்ன பண்ணும், மாதம் மாதம் அவளால் முடிஞ்சது அவள் சக்திக்கு ஏற்றாப்பில் மினிமம் 1 ரூபாயாக இருந்தாலும் சரி, இல்லை அதுவும் முடியலையா 50 பைசா, அதுவும் முடியலையா 25 பைசா. கன்னிகாதான ட்ரஸ்ட்டுக்கு பெரியவா வீடு வீடாக போய் எப்படி நிதி வசூல் பண்ண சொல்கிறா பாருங்கோ. அதான் எளிமைன்னா அப்படி ஒரு எளிமை. அவாவா சக்திக்கு ஏற்றாப்புல சரி, 1 ரூபா கொடுத்தாலும் சரி மாதம், இல்லை 50 பைசா கொடுத்தாலும் சரி, 25 பைசா கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த இளைஞர் சங்கத்தில் எல்லாத்தையும் வசூல் பண்ணணும். மொத்தமாக வசூல் பண்ணி அந்த மொத்த வசூலில் 1/2 பங்கு உங்கள் இளைஞர் சங்கத்தோட செலவுக்கு வச்சுக்கணும், 1/2 பங்கு அந்த நுங்கம்பாக்கத்தில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் இல்லையா அதுக்கு கொடுக்கணும். இப்போ மொத்தத்தில் 100 பங்கில் 1/2 பாகம் இவா இளைஞர் சங்கத்துக்கு போயிடுத்து, 1/2 பாகம் நுங்கம்பாக்கத்தில் நடக்க நல்ல காரியத்துக்கு போயிடுத்து, மீதி 1/2 பாகம் இருக்கே அதை என்ன பண்ணும், இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கணும். வேடிக்கையாக இருக்குது. இனிமேல் இவள் மாதம் மாதம் வீடு வீடாக போய் எல்லோரும் 1 ரூபாயே கொடுக்குறான்னு வச்சுப்போம், கொடுத்தா அப்படி சேரக்கூடிய 100, 200 அதில் வந்து 25 ரூபா அந்த சங்கத்துக்கு, 25 ரூபா அதுக்கு, மீதி 50 ரூபா இதுக்கு அப்படிங்கிறாப்புல பெரியவா நிதி வசூல் பண்ண சொல்கிறான். பண்ணி இந்த கல்யாணத்துக்கெல்லாம் உதவணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறதே மனசு நெகிழறது. அந்த பெரியவாளோட அந்த சமுதாய சிந்தனையும் அந்த பொறுப்பும் அந்த கருணையும் இரக்கமும் எப்படி இல்லாமல் இந்த சமுதாயத்துக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு பண்ணியிருக்கா, உதவி பண்ணணும் அப்படின்னு. அப்பேற்பட்ட பெரியவாளை நாம் எப்படி கொண்டாடணும், எப்படி வழிபடணும்,
எப்படிலாம் பண்ணியிருக்கா அவள் சொன்ன இந்த கைங்கரியத்தெல்லாம் நாம் மனசில் வச்சுட்டு இன்றைக்கி எப்படி பண்ணலாம் பண்ணுறா. என் அனுபவத்தையே சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச எங்கள் உறவுக்கார பொண்ணுக்கு அப்பா இல்லை, அவள் ரொம்ப சிரமப்படுற குடும்பம், அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த பொறுப்பு நாங்களாம் தான் எடுத்து பண்ணுறாப்புல, உறவுகாரெல்லாம் சேர்ந்து பண்ணுறாப்புல இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கின சில பேர்ட்டு சொன்னேன். சொன்னால் அவள்லாம் எதேஷ்டமாக கொடுத்து அந்த கல்யாணத்துக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நம்பிக்கை கொடுக்குறா, தெம்பு கொடுக்குறா அப்படின்னா இந்த பெரியவாளோட இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட் தான் ஞாபகம் வருது. அப்படி ஏதோ என்றைக்கோ பெரியவா ஆரம்பித்து வச்சது தான், இன்னமும் அது அங்கங்கே அந்த விதை இருக்குது. இன்னும் இப்படி ஒரு தர்ம உள்ளங்கள்லாம் இருக்குது, இது மாதிரி நல்ல சிந்தனை பண்ணி ஒரு தர்ம கைங்கரியம் பண்ணணும்னு முன்வரவாள்லாம் இருக்கான்னு தெரியுது. அப்படி எல்லாம் பண்ணுறவாளுக்கெல்லாம் அந்த கோடி நமஸ்காரத்தை தான் பண்ணி நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அவளுக்கெல்லாம் பெரியவாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக நிச்சயமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, பெரியவாளுக்கு ரொம்ப மனசுக்கு பிரியமான பிடிச்ச கைங்கரியம் இதெல்லாம். அதுவும் நமது கலாச்சாரத்தில் குழந்தைகளுக்கெல்லாம் காலாகாலத்தில் கல்யாணம் ஆகிடணும், அதுவும் பெண்களுக்கெல்லாம் காலாகாலத்தில் கல்யாணம் ஆகி அப்படியெல்லாம் இருக்கிறதே தான் கற்பு நெறி தவறாத இருக்க முடியும். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு லோகத்துக்கு ஒரு பெரிய க்ஷேமத்தை கொடுக்கும். அப்படி காலாகாலத்தில் கல்யாணம் ஆகி அவளுக்கு நல்ல விதத்தில் குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தைகள்லாம் நல்ல வழியில் இருந்து இப்படி உலகம் நல்ல வழியில் இயங்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் அதை ஒரு யஜ்யமாக வச்சுட்டு பெரியவா அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த அறக்கட்டளை எதுனா. அப்படி இருக்கிற பெரியவா சொன்ன இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டுக்கு இந்த நுங்கம்பாக்கம் இளைஞர் சங்கத்தில் மூலியமாக வசூல் பண்ணி மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு இந்த பணியை இவா ரொம்பவே நன்னா பண்ணிட்டு வந்தா. அதுக்கப்புறம் இவாளோட இந்த நுங்கம்பாக்கம் இளைஞர் சங்கம் இயங்கிறது தடைப்பட்டு போச்சு. அதனால இவா என்ன பண்ணினா, வீடு வீடாக போய் வசூல் பண்ணினா, வசூல் பண்ணினா கூட அதில் வர பணத்தை அப்படியே இவா அந்த சங்கத்துக்குன்னு எடுத்துக்கிறது தான் பணம். பெரியவா கால் பங்கு சொன்னாலே அது இப்போ சங்கம் இயங்காததுனால அதெல்லாமும் சேர்த்து எல்லாத்தையும் அங்கே நுங்கம்பாக்கத்தில் இருந்த தத்தாஜி அப்படின்னு அவர் தான் இந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டு, அதே மாதிரி அந்த நுங்கம்பாக்கத்தில் நடக்கிற கைங்கிரி சபா எல்லாத்துக்கும் தலைவராக இருந்ததுனால அவர்கிட்ட கொடுத்துடுறது அப்படின்னு. முழு பணத்தையும் வசூலாகிறது எல்லாத்தையுமே அந்த தத்தாஜிகிட்ட கொடுத்து அந்த கன்னிகாதான ட்ரஸ்ட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் நடக்கிற சத்காரியங்களுக்கு அப்படின்னு. அதில் பார்த்தா அப்புறம் நாளடைவில் இந்த தத்தாஜியே என்ன பண்ண வீடு வீடாக போய் வசூல் பண்ணுவான். தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியிருக்கார் இந்த நுங்கம்பாக்கத்தில் தத்தாஜி அப்படின்னு அவரையும் நன்றியோடு தெரிவிக்கிறார் பரணிதரன். அதில் சொர எதுவுமே பெரியவா சொரத்தை 1 ரூபாய் 8 நாள் 4 நாள் அப்படிங்கிறப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரிக்கு ரொம்ப சாதாரணமாக தான் தோணும். ஆனால் அதை ஸ்ரத்தையோடு பண்ணி செயல்படுத்துறதே பார்த்தா தான் அந்த திட்டத்தோட வீச்சும் பரிமாணமும் நமக்கு புரிய தொடங்கும். சும்மா ஒரு பொடி அரிசி தான் பிடி அரிசி திட்டம் அப்படின்னு சொல்கிறா, சிம்பிளான திட்டம் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதோட வீச்சு என்ன பரிணாமம் என்ன அப்படிங்கிறது பின்னால் தெரியுது. அதை போல தான் இது 1 ரூபாய் 8 நாள் 4 நாள்னா கூட அந்த கல்யாணத்துக்கு கன்னிகாதானத்துக்கு பண்ணுற ட்ரஸ்ட்டு எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தெரியுது. அப்படி பண்ணுறதே இதில் இன்னொரு விசேஷம் என்னென்ன, அந்த பெரியவா பண்ணுற இந்த சின்ன சின்ன தொண்டு மாதிரி இருக்குது, இதெல்லாம் பண்ணுறதே நம்ம ஸ்ரத்தையோடு பண்ணுறதே அது சமுதாயத்துக்கும் பெரிய பலனை கொடுக்கறது, அது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு சித்த சுத்தியை கொடுக்கிற மன தூய்மை கொடுக்க, அதில் ஒரு இருக்கிற திருப்தி இருக்கும், சந்தோஷம் இருக்கு பாருங்கோ, அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நாம் திருப்பி திருப்பி நம்மளோட சுயநலத்துடையே இருந்துட்டு நமக்கு நம்ம குடும்பம் இதையே பார்த்துட்டுருக்கிறது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பொது நலத்தில் நாம் இருக்கிற இடத்துல நாம் இருக்கிற ஏரியாவில் ஒரு நல்லது நடக்கணும், அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு பொது காரியத்தில் ஈடுபட்டு அது பலனை கொடுக்கறதே நிஜமாகவே ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும், சித்த சுத்தி ஏற்படும், அதுதான் முக்கியம். அதுக்கு தான் பெரியவா அப்படி பல திட்டங்களை சொல்லியிருக்கா அப்படின்னு பர்ணீதன் சொல்ற. அப்படி வீடு வீடாக போய் 1 ரூபாய் 8 நாள் 4 நாள்லாம் வசூல் பண்ணி பல காரியங்கள்லாம் பண்ண சொன்னாங்கிறோம். இப்படி பார்த்து பார்த்து இந்த சமுதாயத்துக்கும் உலகத்துக்கும் நமக்கெல்லாம் பல திட்டங்கள் மூலிமா அனுகிரகம் பண்ணிக்க பெரியவாளுக்கு நாம் திரும்பி என்ன கைமாறு பண்ண போகிறோம் அப்படின்னு தான் மனசு ஒரு பெரிய தாபத்தில் இருக்குது. அப்படி இருக்கிறதே இது சம்மந்தமாக ஒரு விஷயம், இது என்னோட சொந்த அபிப்பிராயமான ஒரு விஷயம்.
அதை இப்போ தெரிவிக்கிறேன். கடந்த சில ஆண்டுகளாக ஒரு 7-8 வருஷமாக இந்த மயிலாப்பூரில் நான் இந்த மயிலாப்பூருக்கு வந்ததுக்கு அப்புறம் திருமயிலை அனுஷம் அப்படின்னு மாதம் மாதம் பெரியவாளுக்கு அனுஷ உற்சவத்தை பண்ணுறது, கார்த்தால ஹோமங்கள் சுவாசினி கன்னியா பூஜையெல்லாம் பண்ணுறது, சாயந்தரம் கபாலீஸ்வர கற்பகாம்பல் 4 மாட வீதியில் பெரியவாளை ஒவ்வொரு வாகனத்தில் அலங்காரம் பண்ணி வீதி உலா பண்ணுறது, அது மாதிரி மயிலாப்பூர் வாசிகளான பல பேர் வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து லலிதா சஸ்னா பாராயணம் திருப்புகழ் பாராயணம் அப்படிலாம் பண்ணி கோலாகலமாக உற்சவம் நடந்துட்டுருக்கு. அதேமாதிரி வருஷத்துக்கு பெரியவா ஜெயந்தியை 4 நாளைக்கு ஒரு பெரிய சத்திரத்தை எடுத்து அதில் 4 நாள் உற்சவமாக பண்ணுறது, பல இசை நிகழ்ச்சிகள் இப்படி பல விதமானலாம் கொண்டாடிட்டுருக்கு. அப்படியெல்லாம் நடந்திருந்தது இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் கடந்த 1 வருஷமாக 1.5 வருஷமாக ஒன்றும் நடக்கலை. ஆனால் வீட்டுக்குள்ளே எளிய முறையில் பூஜை ஹோமத்தோடு நடந்துட்டுருக்கு. இது நாங்கள் ஒரு குடியிருக்கிற ஃப்ளாட்டில் அங்கே தான் பண்ணியிருந்தது. பல பேர் வரத்துனால, 100 கணக்கான பேர் வரத்துனால அங்கே இருக்கிறவாளுக்கும் சில அசௌகரியங்கள்லாம் ஏற்படும். இதெல்லாம் மனசில் வச்சுன்னு அப்புறம் தோணித்து மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் அந்த சன்னிதியும் பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமான க்ஷேத்திரம், இதில் வாசம் பண்ணுறதே கொடுத்து வச்சுருக்கணும், கற்பகாம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு கிவாஜா நாட்டுப்பண்ணிட்ட சொல்லியிருக்கான்லாம் சொன்னோம். அப்போ ஏற்பட்ட அந்த மயிலாப்பூரில் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் சன்னதியை சுற்றி பார்த்தீங்கன்னா பல மகான்களுக்கு ஆலயம் இருக்குது. சாய்பாபா ஆலயம் இருக்குது, ராமகிருஷ்ணா மடம் இருக்குது, வேதாந்த தேசிகன் சன்னதி இருக்குது, ஆர்ஆர் சபா கிட்ட ராகவேந்திர சுவாமி மடம் இருக்குது, இப்படி எல்லா மகான்களுக்கும் கபாலி கோவிலை சுற்றி இருக்குது. ஆனால் அத்வைத ஆச்சாரியனா நம்ம பெரியவாளுக்கு ஒரு சன்னதி இல்லை, அந்த பெரியவாளுக்கு இந்த மயிலாப்பூரில் ஒரு சன்னதி வரணும், ஆலயம் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை மனசில் தீவிரமாக தோன்றின்ருக்கு. ஆனால் இது கோடிக்கணக்கில் செலவு ஆகக்கூடிய விஷயம். மயிலாப்பூரில் இப்படி பண்ணணும் அப்படின்னா மிகப்பெருந்தொகையில் பண்ண வேண்டிய விஷயம். ஏழையான எனக்கு அது மாதிரி சக்தி எல்லாம் கிடையாது, ஆனால் ஆசை மட்டும் இருக்குது. இது ஒரு சில பேர்கிட்ட மட்டும் நான் பகிர்ந்துட்டேன், அவளுக்கும் அதில் ஒரு விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இது எப்படி நடக்க போகிறதுன்னு தெரியல. இன்றைக்கி நான் அதையும் உங்கள் எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க, கூடிய சீக்கிரம் பெரியவாளுக்கு திருமயிலையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் வந்து அதில் பெரியவாளோட மாத உற்சவம், நித்திய உற்சவம், வருஷ உற்சவம்லாம் நடந்து பெரியவா எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு பெரியவாளுக்கு ஒரு ஆலயம் வரணும்னு ஆசையாக இருக்குது. இப்படி நடந்துகிட்டே இருக்கிறதே அந்த சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு பக்கத்தில் ஒரு 2.5 கிரவுண்டு இடம் இருக்குது, அதை நீங்கள் வேணால் எடுத்துங்க பெரியவாளுக்கு. ஏன்னா பெரியவா அந்த சான்ஸ்கிரிட் காலேஜிலே தான் 57-59 வரைக்கும்லாம் ரொம்ப இருந்திருக்கா, அவள் பாதம்பட்ட இடம், பெரியவா வசித்த இடம், அந்த இடத்துல நல்ல அழகாக பண்ணிக்கலாம், எடுத்துங்கோ அப்படின்னு சொல்கிறாள். ஆனால் அவருக்கு பாவம் ஒரு பண நெருக்கடி இருக்கிறதுனால அதோட வேல்யூன்னு பார்த்தா 14 கோடி போல ஆறுது. அந்த இடமே 14 கோடின்னா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கோவில் கட்டி இத்தனையும் பண்ணணும். இப்படி கோடிக்கணக்கில் செலவழித்து பண்ணக்கூடியது சாத்தியமா, அதுவும் நமக்கு அந்த சக்தி இருக்கா தகுதி இருக்கா தெரியல. ஆனால் குருநாதர்கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறோம், பெரியவா நடத்தி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இதனால் அந்த திருமயிலைக்கும் எல்லாருக்கும் ஒரு அனுகிரகம் கிடைக்கிறது, க்ஷேமத்தை ஏற்படுத்துன்னு தோன்றுறது. அதை உங்கள் எல்லார் காதலையும் போட்டிருக்கேன். எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிங்கோ, கூடிய விரைவில் நடக்கிறதுக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணட்டும். அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட திருத்தொண்டர்களில் பரணிதனோட இன்னும் சில அனுபவங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்.